மதியம் லஞ்சுக்கோ அல்லது லஞ்சு பாக்ஸுக்கோ கொடுக்குற மாதிரி சுவையான பச்சை பட்டாணி சாதம் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா சேர்த்து இந்த பச்சை பட்டாணி சாதம் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு மசாலா சேர்ப்போம் இல்லைங்களா பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு லவங்கம் இது சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக மெலிசா கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நம்ம மிளகாய் தூளை கட் பண்ணிட்டு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து கூட செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வதக்கிட்டு அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு அனுப்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது நம்ம கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி வச்சோம் இந்த ரெசிபி பண்ணலாம் அல்லது காஞ்ச பட்டாணியா இருந்தா நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் இந்த ரெசிபிக்கு ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதுங்க ரொம்ப தக்காளி பழம் சேர்க்க வேண்டாம் இன்னைக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசிக்கு இந்த பச்சை பட்டாணி மசாலா ரெடி பண்ண போறோம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிய மசியை வதக்கிடுங்க இப்போ பாருங்க தக்காளி ஒண்ணுமே தெரியாம நல்லா மசிய வதங்கியாச்சு இப்போ இதில் நம்ம மசாலா தூள்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்க கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் புதினா இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுது இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம தேவைக்கேற்ப பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி வச்சு செய்யும் போது இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பட்டாணி சாதம்

இப்ப நம்ம விட்ட தண்ணியும் சொண்டி இருக்கு அதே சமயம் பட்டாணியும் நல்லா வெந்துடுத்து இது அவசர நேரத்துக்கு செய்யற மாதிரி ரொம்ப சிம்பிளா அதே சமயம் மசாலா டேஸ்டோட இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபியா இருக்குங்க இப்ப கடைசியா இது கூட நம்ம அந்த பிரிஞ்சி இலைய எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்ப வடிச்சு ஆற வச்சிருக்க சாதத்தை சேர்த்திருக்கேன் இது வந்து நீங்க பாஸ்மதி அரிசிய சேர்க்கிறதுனால சேர்க்கலாம் அல்லது நார்மலா நம்ம மதியம் வடிக்கக்கூடிய சாதத்தை கூட நல்லா ஆற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்குங்க இப்போ நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன் வேக வச்சு கொஞ்சம் உதிர்த்து ஒரு பிளேட்ல ஆற வச்சுட்டீங்கன்னா இது கூட சேர்ந்து கலக்கும் போது நல்லா உதிரி உதிரியா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா மல்லித்தழைய தூவி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா நம்ம தம்ல வச்ச மாதிரியே அந்த மசாலா எல்லாமே சாதத்துல இறங்கிட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம் சுட சுட நம்மளோட பச்சை பட்டாணி மசாலா சாதம் ரெடி ஆயிடுத்துங்க கிட்டத்தட்ட இது நம்ம வெஜிடபிள் சாதத்துக்கெலாம் ரெடி ரெடி பண்ற மாதிரி தான் ஆனா இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்கும் போது டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்குங்க இதை நீங்க ஒரு வெங்காய பச்சடியோட சர்வ் பண்ணாலே போதும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி When I come...